கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றும் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் கேளுதிய நிருபம் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கிறவை இழவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு லாபமாயிருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒரு விடம், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இப்பொழுது உங்களுடைய வல்லமை அடியனை நிரப்பட்டுமாண்டவர். ஆவியானவர் அடியனுடைய வாயில் வார்த்தையில வைப்பீராக. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புல பரம பிதாவே, ஆமென். வேதாகமத்திலே அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன், அதிகமாய் தேவனுக்கு வைராக்கியமாய் இருந்த ஒருவரை நாம் அறிவோம். அவர் தான் பவுல் அடிகளார். அநேக நிருபங்களை அவர் தான் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் யார் என்று பார்ப்போமானால், அவர் தர்சீஸ் பட்டணத்தார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தகப்பனார் யூதனாயிருந்து ரோம குடியுரிமை பெற்றவர். அந்த நாட்களிலே ரோம குடியுரிமை பெற்றவர்கள் என்று சொன்னால் அது மிக கனம் பொருந்தியவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். அது ஐஸ்வர்யவான்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். அப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் பவுல் அடிகளார். அவருக்கு தேவன் சந்திக்கும் முன்பு அவருடைய பெயர் சவுல். அவர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி கமேலியன் பாதப்படியிலே வேத பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தன்னை அவர் கூறுகிறார், 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா நான், இஸ்ரவேல் வம்சத்தான், நான் எபிரேயரில் பிறந்தவன், நான் எபிரேய கோத்திரத்தான், பெஞ்சமின் நான் இஸ்ரேவேல் வம்சத்தமான் பென்யமின் கோத்திரத்தான் என்று சொல்லி தன்னை அவர் தன்னுடைய பெருமைகளை சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:6 பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன் நியாய பிரமாணத்தின்படி பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி தன்னை பற்றி கூறுகிறார். இவ்வளவும் அவருக்கு லாபமாக இருந்தது. அவன் யூத குலத்திலே, அவன் பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்து மகா கனம் பொருந்தியவனாய் யூதர்களுடைய மூப்பர்களிலும் சரி, வேதபாரகர்கள் மத்தியிலும் சரி, பிரதான ஆசாரியர்கள் மத்தியிலும் சரி, கனம் பொருந்தியவனாக அவன் இருந்தான். இவைகள் எல்லாம் அவனுக்கு லாபமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தான். சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டபொழுது அவன் மனம் மாறினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அன்று முதல் அவனுடைய பெயர் பவுலாக மாற்றப்பட்டது. அவன் அன்று முதல் இயேசுவை குறித்து ஆசியா ஐரோப்பிய தேசங்களில பக்தி வைராக்கியத்தோடு இயேசுவே உயிரோடு இருந்த தேவன் என்று சொல்லி, அவர் 3 உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பலமாய் நிரூபிக்கும்படியாய் அவன் தனக்கு எதையெல்லாம் லாபமாக இருந்ததோ எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று எண்ணினான். அவைகளை தூக்கி எறிந்தான். என் தேவனை அறிகிற அறிவுக்காகவும் பிலிப்பியர் 3:20 இப்படியாக சொல்கிறது, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறார். தேவனை பற்றி அவன் அறியும்படியாய், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாய், அவர் எவ்வளவு பாடுகள் பட்டாரோ அதில் மிஞ்சினவைகளை நான் என் சரீரத்திலே நான் அனுபவிக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறும்படியாய், எப்படியாயிலும் நான் மரணத்திற்குள்ளாகி
தேவ வல்லமையை பெற்று, அந்த பரிசுத்த ஆவியை பெற்று நான் உயிர்ந்தெழுந்து தேவனோடு நான் சேர வேண்டும் என்று சொல்லி பக்தி வைராக்கியமோடு அவன் இருந்தான். பக்தி வைராக்கியமோடு அவன் பிரசங்கித்தான். அவனுடைய பாடுகளை 2 கொரிந்தியர் 11:32-30 படித்து பார்ப்போமானால் அவன் எவ்வளவாய் தேவனுக்கென்று பாடுபட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எல்லாரை விட நான் பிரயாசப்பட்டேன், அதிகமாக அடி வாங்கினேன், அநேக நாட்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டேன், என்னை துன்புறுத்தினார்கள், 3 விசை 1 குறைய 40 அடிகள் என்னை சாட்டையினால் அடித்தார்கள், 3 விசை மிலார்களினால் அடித்தார்கள், கல்லறிந்தார்கள், கப்பல் சேதத்திலே இருந்தேன், இரவு முழுதும் முழித்திருந்தேன், ஆறுகளினால் வந்த மோசம், நதிகளினால் வந்த மோசம், கப்பலில் வந்த மோசம், சொந்த ஜனங்களினால் வந்த மோசம், பிற ஜனங்களால் வந்த மோசம், சமுத்திரத்தில் வந்த மோசம், இவைகள் எல்லாவற்றையும் நான் சகித்து பிரயாசத்தோடு இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நான் ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி இவைகள் எல்லாவற்றையும் நான் லாபமாக எண்ணினேன் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே ஒரு வைராக்கியத்தோடு இயேசுவை அவன் பிரசங்கித்தான். அவனுக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினான். பிரியமானவர்களே, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மகிமை, நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய படிப்பு, நம்முடைய கனம் பொருந்திய வாழ்க்கை, எல்லாவற்றையும் நாமும் தேவனுக்கென்று இவைகளெல்லாம் நமக்கு லாபம்தான், இவைகளெல்லாம் சற்றே நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு நாமும் வைராக்கியத்தோடு, ஆண்டவரே நானும் உமக்கென்று ஏதாவது செய்ய வேண்டுமே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறபடி நானும் வாழ்ந்து ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எல்லாவற்றையும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் தேவன் நம்மை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் தருவதோடு பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளையும் நமக்கு தருவார். அப்படியாகத்தான் பவுல் தேவன் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும்படியாக பக்தி வைராக்கியத்தோடு எல்லாவற்றையும் அவன் நஷ்டம் என்று எண்ணினான், அவற்றை குப்பையாக எண்ணினான். ஆனால் என்னென்ன பாடுகள் உண்டோ அவைகளை எல்லாவற்றையும் அவன் லாபமாக எண்ணினான். தேவனுடைய சபையை குறித்த கவலை அவனை நாள்தோறும் நெருக்கிக் கொண்டிருந்தது. அவைகளை அவன் லாபமாக எண்ணவில்லை, அவனை நஷ்டம் என்று எண்ணவில்லை, அவன் லாபமாக எண்ணினான். அவன் வாழ்க்கையில் அவைகள் லாபமாக இருந்தது. தேவனுக்கென்று அவன் பிரயாசப்பட்டான், தேவனுக்கென்று வாழ்ந்தான், அநேக சபைகளை அவன் ஏற்படுத்தினான், சபைகளை பரிசுத்தமாய் சபைகள் இருக்கும்படியாய் நிருபங்களை எழும்பினான், அனுப்பினான். அவன் நாள்தோறும் அவர்களுக்காய் ஜெபித்தான், அவருடைய பக்தி வைராக்கியத்தை எழுப்பி அவன் எழுப்பி விட்டான். இன்று உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பரப்புவதற்கு அவன் ஒரு காரணமாயிருந்தான். பாருங்கள் பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அவன் லாபமாயிருந்தவைகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினான். எவைகள் அவனுடைய வாழ்க்கையில நஷ்டமாக காணப்பட்டதோ அவைகளை என் தேவனை அறிகிற அறிவுக்கும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அறிந்து கொள்வதற்கும் அவற்றை நான் லாபம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த அவன் லாபமாக எண்ணினான். பிரியமானவர்களே, இயேசு அவிதமாகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அவருடைய வாழ்க்கை, அவர் செல்வகுமாரனாக பரலோகத்தில் இருந்தார், ராஜாதி ராஜனுடைய அந்த ராஜகுமாரனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாக படைக்கப்பட்டது, உலகமும் பரலோகமும் அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டு இருந்தது. ஆனாலும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:9 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் தேவனுடைய மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரணபரியந்தம், அதாவது சிறுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தின் பூமி கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியான படியாக மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, செல்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாய் பிறந்தார், எல்லா பாடுகளையும் அனுபவித்தார், அவர் ராஜாதி ராஜாதான், அவர் ராஜகுமாரன் தான். பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ராஜகுமாரனுடைய திருமணத்தின் ஒரு தொகுப்பை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்க்கும் பொழுது
அவனுக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ராஜா அவனுக்கு சற்றே அப்புறம்தான் இருந்தார். அந்த ராஜகுமாரனை பற்றி அவ்வளவாய் உயர்த்தி அந்த இடத்திலே காட்டப்பட்டிருந்தது. ஜனங்கள் எல்லாம் கைவிசித்து ஆர்ப்பரித்தார். அப்படியாய் பரலோகத்தில் இருக்கிற ராஜகுமாரன் தான் இந்த உலகத்தில் ஒரு தரித்திரராய் பிறந்தார். நாமும் அதை எண்ணி பார்ப்போம். அவர் ராஜகுமாரன், அவரை நாம் விரும்புவோம், அவரிடத்தில் சேருவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனம் பண்ணுவோம், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுவோம். அவர் செல்வகுமாரனாக ராஜருடைய ராஜாதி ராஜாவாக இருந்தும் அவர் குமாரனாகி வந்து சிலுவையில் விட்ட பாடுகளை எண்ணி பார்ப்போம். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், வேதனைகளை அவர் எல்லாவற்றையும் துறந்தார். தான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருந்தும் அவர் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சிலுவையின் பாடுகளை லாபமாக எண்ணினார். நம்மை மீட்கும்படியாய், நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாய், பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க பண்ணும்படியாய் சிலுவையில எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவைகள் அவருக்கு லாபமாயிருந்தது, சந்தோஷமாயிருந்தது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 8:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இன்று ஐஸ்வர்யவானாய் இருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்களாய் நம்மை மாற்றும்படியாக பரலோகத்தில் ஐஸ்வர்யவானாய் இருந்தவர், பூமியிலும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தவர், எல்லா வகையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தவர், அவர் தட்சனின் குமாரனாக பிறந்து அவர் தரித்திரத்தின் வாழ்க்கையை அவர் நடத்தினார். காரணம் என்னவென்றால், அந்த தரித்திரத்தின் மூலமாகத்தான் நாம் இன்று ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். சற்றே சிந்தித்து பார்ப்போம். அவர் எல்லாவற்றையும் லாபமாயிருந்த விலை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். நஷ்டமான விலை அவர் லாபமாக எண்ணினார். சிலுவையின் பாடுகள், அதில் பட்ட வேதனைகளை அவர் லாபமாக எண்ணினார். நம்மை மீட்டுக் கொள்ளும்படி, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, நம்மை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படி அவர் அப்படியானார். நம்ம அவரை ஏற்றுக்கொள்வோமா? அந்த அன்பை மறவாதபடி அவரை சந்திப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், எல்லா நன்மையினாலும் வாயை திருப்தி பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வாழ்க்கையிலே எது லாபம் எது நஷ்டம் என்று நமக்கு தீர்மானிக்க தெரியாது. அதனால்தான் தேவன் நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆதாம் ஏவலுக்கு சொல்லியிருந்த பிறகும் அவர்கள் புசித்தார்கள். இன்றைக்கு நாம் நன்மை எது தீமை எது லாபம் எது நஷ்டம் எது என்று யோசிக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகம் ஒரு சாதாரண தற்காலிகமான கூடாரம். இந்த கூடாரத்தை கடந்து நாம் தேவனுக்குள் பிரவேசிக்க வேண்டிய காலம் ஒன்று உண்டு. அதுவரை தேவன் நம்மை எதை லாபம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதை மாற்றி, அதை எல்லாவற்றையும் இந்த உலகத்தை சாதாரணமாக நஷ்டம் என்று சொல்லி தள்ளிவிட்டு தேவனை தேடுவதுதான் லாபம் என்று சொல்லி ஓட நமக்கு கர்த்தர் கட்டாயம் கிருபை பாராட்டுவார். ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை அதற்கான கிருபையை அதற்கான பலத்தை ஆமாண்டவரே, பிள்ளைகளை வளர்ப்பது லாபம், பிள்ளைகளை படிப்பிப்பது தான் லாபம், பிள்ளைகளை உயர கொண்டு வருவது லாபம் என்றெல்லாம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிற பெற்றவர்களை, தகப்பனே என்ன சொல்லியும் கேட்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, எல்லாவற்றையும் அவர்கள் செய்வதையெல்லாம் கூட உலக பிரகாரமாகவும் நஷ்டமாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. சகலவற்றையும் புரிந்து கொண்டு இந்த உலக காரியங்கள் எல்லாமே நஷ்டமானவைகள் தான், தேவனை தேடுவது ஒன்று தான் லாபம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் லாபம் லாபம் என்று நினைத்து வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்காத எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டு தேவனை தேடுவது ஒன்றே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில லாபமா இருக்கும்படியா எல்லாரையும் தொடுவீராக. தொழிலிலே வாழ்க்கையிலே படிப்பிலே எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு நானே நஷ்டமடைந்து போயிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற எல்லாரையும் தொட்டு கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை பார்த்து ஒரு முறை முகத்தை நிமிர்த்தும் பொழுது எல்லாவற்றிலும் அதுதான் லாபமானது என்று சொல்லி தேவன் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன்.
அவருடைய ஓட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, உமக்குள் ஆசீர்வதித்து, எல்லா நஷ்டங்களையும் எல்லாவற்றையும் அவரை நஷ்டம் என்று தள்ளிவிட்டு, எல்லா நஷ்டங்களையும் மறந்துவிட்டு, கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய கானானை நோக்கி சந்தோஷத்தோடு ஓட கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை இன்றைக்கு வைப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். எவ்வளவான வேதனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டு கர்த்தரை தேடி ஓட ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தன்னன 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 தன்ன